1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடிகாரம் மொபைல் கம்ப்யூட்டர் இதுல கால்குலேட்டர் இதெல்லாம் இல்லாத காலத்துல அந்த மக்கள் இதை எப்படி விளங்கியிருப்பாங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறங்க, கிழக்கு செவக்குது, கிழக்கு செவந்துட்டால் ஃபஜர் ஆரம்பிக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதிக்குது, உதிச்ச சூரியன் இப்படியே எந்திரிச்சு டிராவல் ஆகுது, இப்படி சூரியன் உச்சத்துக்கு வந்துடுது, அப்புறம் அப்படி சவால் சம்ச சூரியன் உச்சி சாயுது, அப்புறம் அப்படியே மறைஞ்சி மறை இது மகரிபில் பொழுது அடைஞ்சிருது. இப்போ இந்த இந்த அரை வளையத்துக்கு பேர் பகல். இதில் பாதிங்கிறது என்னங்க? இந்த அரை வளையம் பகல், இதில் பாதிங்கிறது உச்சி தானே. சூ பாதியில் இடுந்தோன்னா நடுப்பகல்னா என்ன, பாதினா என்ன, ரெண்டு வேற வேறையா? இந்த பேனாவில் நடுப்பகுதி எதுப்பா, இந்த பேனாவை பாதியாக பிரிப்பா, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு இவரே முரண்படுவார், பின்னாடி அந்த முரண்பாடெல்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ பகல் இந்த பேனாவுடைய நடுப்பகுதினா இது, இந்த பேனாவை சரிபாதியாக பிரினாலும் ரெண்டு ஒன்று தானங்க. அப்போ உச்சிக்கு வர்றது தானே பகலோட நடுப்பகுதி. மக்கள் பேச்சு வழக்கில் எப்படி விளங்கியிருப்பாங்க சொல்லுங்கள், கால்குலேட்டரில் போட்டு அடிக்கக்கூடாது. பகலோட ஆரம்பம்னு ஒரு நேரத்தை மக்கள் பேசுகிற வழக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு அந்த மக்கள் அந்த அகராதி எழுதப்பட்டிருக்குதுல, இலக்கண அகராதிகள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி நீங்கள் அப்படி தானே போய் எழுக்கணும், அன்னைக்கு என்னென்னு விளங்கணும்ல, கூகுள் பார்த்து புரியக்கூடாது, கூகுளில் பார்த்து 4:59, 5:20 டைமிங் போட்டு விளங்கக்கூடாது. அன்னைக்கு மக்கள் எப்படி விளங்கியிருப்பாங்க? இந்த பகல் ஆரம்பிச்சு கொஞ்சம் சூரியன்லாம் உதிச்சு நிற்கிறதுல ஒரு 6-7 மணி அந்த மாதிரி தோராயமாக, அது மாதிரி நேரத்தெல்லாம் பகலோட ஆரம்ப நேரம்பாங்க. சூரியன் இப்படி நிற்கிறதுல கிராஸா, இப்படி இருக்குது பகலோட ஆரம்பம், இப்படி வந்துட்டால் பகலோட நடுப்பகுதி, இப்படி சாஞ்சிட்டா பகலுடைய கடைசி நேரம், மறைஞ்சிருச்சுன்னா பொழுது அடைஞ்சிருச்சு, மகரிப்பு வந்துச்சு, அடுத்து இரவு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் மக்கள் விளங்கியிருந்தாங்க. ஏராளமான ஹதீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு எல்லோருக்கும் பரவலான பிரபலமான ஹதீஸ், நம்ம வாகன கூட்டம் பிறையை பார்த்துட்டு வருவாங்கல்ல, ஒரு பிறையை பார்த்துட்டு வாகன கூட்டத்தார் வந்து அந்த பிறையை பார்த்த செய்தியை எப்படி சொல்லுவாங்க, அந்த ஹதீஸில் எப்படி வரும், ஒரு வாகன கூட்டம் பகலின் கடைசி நேரத்தில் வந்தார்கள் அப்படின்னு வருது. பகலுடைய கடைசி நேரம்னா நம்ம எப்படி விளங்கிக்கிடுவோம், பகலோட கடைசினா இந்த சூரியன் வந்து அன்னைக்கு காலத்தில் மக்களுக்கு எப்படி கணக்கு, இந்த சூரியனை பார்த்து நிழல் விழுகிறத பார்த்து தான் கணக்கெடுப்பாங்க. அப்போ அந்த பகலோட கடைசிங்கிறது இப்போ பகல் ஆரம்பிக்குது, பகல் ஆரம்பித்து இதுக்கு வேறு உச்சி, இதுதான் நடு, பகலுடைய நடுப்பகுதினா உச்சிக்கு வந்துருச்சு, அப்புறம் இப்படி சவால் சம்ச உச்சி சாஞ்சிருச்சு, அப்புறம் அப்படியே சாஞ்சு இப்படி ஒரு முக்காவாசி சாஞ்சிருச்சுல, கொஞ்ச நேரத்தில் இப்படி மறைஞ்சிடும், இப்படி மறைஞ்சிட்டா மகரிப்பு. அப்போ மகரிப்புக்கு முன்னே இது பகலின் கடைசி நேரம், இப்படி முக்காவாசி இந்த கிராஸில் இருக்கிற சூரியன் இந்த கிராஸில் இருக்கிறது, இதுக்கு பேர் பகலுடைய கடைசி நேரம். இந்த பகலோட கடைசி நேரத்தில் ஒரு வாகன கூட்டம் வந்தாங்கிறாங்க. இதை நம்ம அண்ணன் இப்போ அண்ணன் இருந்தால் இப்படி இப்போ விளக்கம் கொடுப்பார், கம்ப்யூட்டர் எடுத்து கால்குலேட்டர் எடுத்துருவார், கூகுளில் போயிடுவார். ஏ சூரியன் மறையும் நேரம் 5:50 இருக்குது, 5:50 சூரியன் மறையுது, இப்போ பகலின் கடைசி நேரம்னா என்ன, 5:49 இப்படின்னு ஒருத்தர் அர்த்தம் எடுத்தா, இது இன்னைக்குள்ளதை பார்த்து கூகுளை பார்த்து விளங்கக்கூடாது. கூகுள் குருநாதா, குருநாதரே கூகுள் பார்த்து விளங்காதீங்க. மக்கள் வழக்கத்தில் இது எப்படி இருந்திருக்கும், ஒரு முக்காவாசி சூரியன் இப்படி சாஞ்சிருச்சுல, கொஞ்ச நேரத்தில் பொழுது அடைஞ்சிரும், இப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் பகலின் கடைசி நேரம், அசருக்கு பிந்திய நேரம். அசருக்கு பிந்தி ஒரு 5:30 அந்த மாதிரி டயத்தில் வந்திருப்பாங்க இப்படின்னு விளங்கணுமா? இல்லை கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்து 5:50 சூரியன் மறையுது, அப்போ 5:49 தான் பகலின் கடைசி நேரம் இப்படின்னு துல்லிய கணக்கீடு எடுக்கலாமா? இப்படி எடுத்தால் அது விளங்குமா, உருப்படுமா? இது பெரிய அறிவான வாதம் மாதிரி அண்ணனின் விழுதுகளா, கொஞ்சமாவது சிந்திங்க, அண்ணனின் விழுதுகளா சிந்திச்சு பாருங்க, அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. நிஸ்ஃபுன் நகாருங்கிறது இலக்கணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அரபு அகராதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பகலின் நடுப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகலின் நடுப்பகுதியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கணுமா? பகலின் நகர்ப்பகுதினா உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் கூகுளில் தட்டி சூரிய உதயம் 4:49, 5:40 மறையுது, 12:40 அதில் பாதி 6:20 அதை கூட்டி 11:20 கணக்கெடுத்தியலே, 11:20 இப்போ உங்கள் பேச்சில் வச்சா கூட இங்கே டிஎன்பிஜே தேவ ஹோட்டலில் தொழுதவங்க 10 மணிக்கு தொழுகிறாங்க, 11:20 நீங்கள் சொல்கிறீங்க, இவங்க 10 மணிக்கெல்லாம் தொழுகிறாங்களே, இது கூடுமா? இது ஜிம்மா ஆகணுமா? இது 10 மணிக்கு தொழுகிற ஜிம்மா ஆகிடுமா? அப்போ எம்பிட்டு ஒரு மார்க்கத்தில் மண்ணை எண்ணெயை மட்டும் தட்டுறதுக்காக மார்க்கத்தில் எந்த லெவலுக்கும் இறங்கிட்டீங்களே, எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டீங்களே, மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. என்ன பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, நிஸ்ஃபுன் நகாருன்னு சொல்லிவிட்டிய, அகராதியில் போய் பார்ப்போம், எண்ணெயை கிண்டல் பண்ணிய, கூகுளில் பார்க்குறாருண்டு. இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்து சட்டம் எடுத்தது யார்? நான் கூகுளில் பார்க்கணும் எதை சொன்னேன் கூகுளில் பாருங்கன்னு, கூகுளில் போய் கண்டதையும் பாருங்கள், உங்களை மாதிரி சட்டம் எடுங்கன்னு சொன்னனா, கூகுளில் போய் ஹதீஸை படிங்கன்னு சொன்னனா, நான் கூகுளில் போய் சஹி முஸ்லீம் எடுத்து படிங்க, கூகுளில் ஏன்னா கித்தாப் இல்லைன்ட்டு உட்காந்துருக்க கூடாது, மக்களுக்கு படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு
புக் இருந்தா மொபைல்லயே ஆண்ட்ராய்டுல வந்து புகாரி முஸ்லீம்லாம் இருக்கு படிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் போய் சஹி முஸ்லீம் 1400 அடிங்க, சஹி புகாரி 4200 இந்த ஹதீஸ் நம்பர் சொல்கிறேன், கூகுளில் போய் அடித்து நீங்களே படித்து பாருங்கள். ஹதீஸை தான் நான் எடுத்து படிக்க சொன்னேனே தவிர உங்களை மாதிரி இந்த மாதிரி கண்டதையும் கண்டுபிடிக்க சொல்லணா? இந்த மாதிரி துல்லியமாக கணக்கீடு போட்டுக்கிட்டு இப்போ வந்து யார் கூகுள் பார்த்து சட்டம் சொன்னது? யார் மக்கள் சிந்திச்சு பாருங்க, யார் இப்போ கூகுளை பார்த்து முடிவெடுத்தா? அப்போ நிஸ்ஃபுன் நஹார் என்றால் பகலின் நடுப்பகுதிங்கிறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்கள் அதை எப்படி விளங்கியிருப்பாங்க? பகலின் நடுப்பு, இது பகலின் ஆரம்பம், இது பகலின் நடுப்பகுதி, இது பகலின் கடைசி நேரம், இப்படி தானே விளங்கியிருப்பாங்க. பகலின் நடுப்பகுதிங்கிறது அந்த உச்சத்தில் இருக்கிற சூரிய உச்சி சாயத்தில் அந்த லொகர் நேரத்துக்கு இன்னொரு பேர் தான் பகலின் நடுப்பகுதி. நடுனாலும் உச்சினாலும் வேறையாங்க, நடு உச்சின்னு அதுக்கு பேர், பேரை நம்ம எப்படி சொல்லுவோம்? நடு உச்சி. நடு உச்சினா நடு வேற உச்சி வேறையா? ஓரத்தில் இருக்க பேர் நடுன்னு வருமா? இப்படி ஓரமாக இருக்குது, இதுக்கு பேர் நடுவா? நடு ஓரத்தில் அப்படின்னு சொல்லுவோம், நடு ஓரத்தில் வார்த்தை இருக்குதா? நடு உச்சின்னு சொல்ல முடியும், நடு ஓரம் அப்படின்னு வருமா? அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பகலின் இது இது ஃபுல்லாக பகல், ஃபஜரு டு மகரிபு இந்த அரை வளையம், இதுக்கு பேர் பகல் நேரம். இதில் பாதினா இப்படி நிப்பாட்டணுமா? சூரிய உச்சத்தில் நிற்கிற பகலோட பாதி நேரம்னா இப்படி சொல்லணுமா? 11:20 இப்படி கிராஸ், இந்த கிராஸில் இருக்கிறதுக்கு பேர் பகலோட பாதி. என்னன்னே இப்படி கிராஸாக இருக்குதுல்ல, இப்படி கிராஸாக சூரியன் இருக்கிறது பகலோட பாதி நேரமா உங்கள் பாசையில்? அப்போ எம்பிட்டு பெரிய வழிகேட சொல்லிக்கிட்டு அந்த பேச்சு திறமை கவர்ச்சியில் மயங்கிடுறியே. இப்போ நிஸ்ஃபுன் நகாருக்கு பழங்கால முறைப்படி அர்த்தம் சொல்லுங்கள். நம்பர் போட்டு அடிக்காதீங்க, 4, 59, 5, 20 அப்படிலாம் பார்க்காதீங்க. அந்த பழங்கால முறைப்படி 1400 ஆண்டுக்கு முன்னாடி நிஸ்ஃபுன் நகாருனா என்ன? மக்கள் பேச்சு வழக்கில் பகலின் இப்படி தானே அரபுகள் பேசுனாங்க, பகலின் ஆரம்ப நேரம், பகலினுடைய நடுப்பகுதி, பகலுடைய கடைசி நேரம். இந்த வாகன கூட்டம் பிறைய பார்த்துட்டு வந்தாங்கிறது பகலின் கடைசி நேரம். அப்படின்னா பகலின் கடைசி நேரம் துல்லியமாக டைமிங் போட்டு அடிச்சு 5:50 மகரிப்பு, 5:49 தான் பகலின் கடைசி நேரம் இப்படி சொல்லுவீங்களா? அப்போ 5:40 வந்து அது பகலின் கடைசி நேரம் இல்லையா? 5:30 ஒருத்தர் வந்து அது பகலின் கடைசி நேரம் இல்லையா? மக்கள் தோராயமாக தானே பார்த்துருப்பாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பகலின் கடைசினா இப்படி, இந்த சூரியன் ஒரு முக்காவாசி சாஞ்சிருச்சு, கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும், இதுக்கு பேர் பகலின் கடைசின்னு விளங்கியிருப்பாங்களா? நீங்கள் டைமிங் போட்டு அடிக்கிற மாதிரி எடுக்கிறதா? எப்படி எடுக்கிற, எது சரியாக இருக்கும்? சிந்திக்கிற மக்கள் உங்கள் முடிவு கொட்டுறோம். அப்போ பகலின் நடுப்பகுதின்னு சொன்னது பகலோட நடுவுனாலும் உச்சினாலும் எல்லாம் ஒன்று தானங்க. சூரியன் உச்சத்தில் இருக்கிறது தான் பகலோடைய நடு. நடுப்பகுதியில் தோராயமாக சொன்னது, டைமிங் போட்டு துல்லிய கணக்கு சொல்லலை. துல்லிய கணக்கு சொல்லி கூகுளில் போய் சட்டம் எடுக்கக்கூடாது வாப்பா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆன்சியன்ட் மெத்தடாலஜியை பேசிகிட்டு இருக்கும்போது கூகுளில் பார்த்து துல்லியம் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் தூக்கிட்டு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அதுக்குள்ளே சொருவக்கூடாது, கூகுளிலிருந்து விளங்கக்கூடாது. கூகுள் குருநாதரே, கூகுளை தூக்கி ஓரமாக வைங்க, 1400 வருஷம் பின்னாடி போங்க. கால்குலேட்டர் இல்லை, கடிகாரம் இல்லை, செல்போன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, எதுவுமே இல்லை. மக்கள் எப்படி இந்த நேரங்களை சொல்லுவாங்க? இது பகலோட இப்படி சூரியன் இந்த கிராஸில் இருக்கிறத பகலோட ஆரம்பம்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி வந்துட்டால் நட்டு சூரியன் இப்படி நடுவில் இருக்கிறது, இது வந்து பகலுடைய நடு பகுதி, நடுப்பகல் அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி இப்படி சூரியன் இப்படி கிராஸ் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும்னா இதுக்கு பேர் பகலின் கடைசின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் பேச்சு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. நிஸ்ஃபுன் நகாருக்கு அர்த்தம் அது நடு நடுப்பகல், பகலின் நடுப்பகுதி. துல்லிய கணக்கீடு கிடையாது, துல்லிய கணக்கீடுக்கு அங்கே யார்ட்டையும் கடிகாரமும் இல்லை, டைமிங் பார்க்கல, அங்கே 5:20, 6:10 பேசுகிற வழக்கம் இல்லை. எல்லாமே தோராயமான குத்துமதிப்பான பேச்சு தான். பகலோட ஆரம்பம், பகலோட நடுப்பகுதி, பகலோட கடைசி நேரம், இவ்வளோதான் விளங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கம் சொன்னால் இது நான் சொல்கிறேன், மக்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க யாருடைய விளக்கம் சரியாக இருக்கிறதுங்கிறத மக்கள் முடிவுக்கு விட்டுறேன். அடுத்த விஷயத்தை பாருங்கள். சரி பாதையில் அந்த சூரியன் சாஞ்சா தானே பிற்பகல் ஆகும். சூரியன் உச்சில் இருக்கிற அந்த சாயிரதுன்னு சொன்னால் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கிற நிழல் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி மாறிக்கணும் டைரக்ஷன். அந்த மாறுற டைம் தான் சாயிருதும்பாங்க. அந்த மாறுற வரைக்கும் உள்ளது பூரா வந்து முற்புகள், நிழல் வந்து திசையை மாறிக்கொண்டது என்று சொன்னால் பிற்பகல். இப்படி வந்துல இந்த தூக்கம் வந்து முற்பகலில் நடக்குதா பிற்பகல் நடக்குதா? சரிபாதையில் அந்த சூரியன் சாஞ்சா தானே பிற்பகல் ஆகும். சரிபாதையில் அந்த சூரியன் சாஞ்சா தானே பிற்பகல் ஆகும். சரிபாதையில் அந்த சூரியன் சாஞ்சா தானே பிற்பகல் ஆகும். அப்போ முற்பகல் பிற்பகலுக்கு இப்போ விளக்கம் சொல்லும்போது அண்ணன் இப்போ என்ன வந்தாரு, சரிபாதினா இப்போ கரெக்டாக வந்துட்டாரு. சரிபாதினா என்னவா? சரிபாதி பகல்னா அப்படி சூரியன் இப்படி நிழல் மாறிக்கல, டைரக்ஷன் மாறுதுல, சூரியன் இப்படி உதிக்குது, உதிச்சு வர்றது. இப்போ வந்து நிழல் வந்து இப்படி மேற்கில் விழுந்துட்டு இருக்கும். சூரியன் உச்சத்துக்கு வந்துருச்சுன்னா நிழல் நம்ம காலுக்கு கீழே விழுந்துடும். அந்த உச்சியிலேருந்து சவால் சம்ஸ் அப்படி உச்சியிலேருந்து அப்படி விலகிடுச்சுன்னா இப்போ நிழல் வந்து மேற்கு நோக்கி திரும்பிக்கிறோம். இப்படி இருந்தாலும் நிழல் இப்படி திரும்பிக்கிறோம். இப்படி திரும்புறதுக்கு பேர் சவால் சம்ஸ். அப்போ இப்போ இந்த சூரியன் இங்கே டிராவல் ஆகுதுல, இந்த டிராவலிங் ஃபுல்லாக முற்பகல், இங்கே நடுவில் வந்துட்டால் லொகரு,
நடுவுல இருந்து இப்படி மாறிடுச்சுனா இது ஃபுல்லா பிற்பகல் மறைற வரைக்கும் பிற்பகல் இது முற்பகல் இந்த அந்த வளையத்தை பாதியா பிரிங்க இந்த வளையத்தை ஃபஜரு டு மஹரிப் இந்த அரை வளையத்தை பாதியா பிரிச்சு இங்கட்டு உள்ளது முற்பகல் இங்கட்டு உள்ளது பிற்பகல் இப்ப இந்த கைலுலாவ முற்பகல்ல தூங்குறான்னு சொல்றதுக்காக இவங்க இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப விளக்கம் என்னன்னா முதல்ல இந்த பாதின்னு சொல்றீங்கல்ல பாதினா என்ன பகலின் நடுபகுதினா என்ன நடுவாலையே பாதியும் வேற வேறயா இந்த இருக்குது பேனா இதுல பாதினா என்ன இதுல நடுபகல்னா நடுவுலனா என்ன இந்த பேனாவுடைய நடுபகுதி இந்த இருக்குது இந்த பேனாவுடைய சரிபாதி இந்த இருக்குது ரெண்டு ஒன்னு தானே ரெண்டு வேற வேறயா எம்பட்டு பெரிய ஒரு பித்தலாட்டம் அந்த பேச்சு கவர்ச்சியில தெரியாது அப்படி அப்படி பேசிட்டு அப்படி போகும்போது அண்ணன் பேசுன சரியா இருக்கிற மாதிரி விட்டுருவோம் அந்த பேச்சில் உள்ள சிகரில் தான் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயமும் இல்லை தனக்குத்தானே முரண்படுறது அப்ப வந்து இப்ப இப்படி கிராஸா இருக்குதே 11-20 இதுக்கு பேரு சரிபாதியா இல்ல இதுக்கு பேரு சரிபாதி எது சரிபாதி சரிபாதி எதுப்பா இப்படி இருந்தா சரிபாதியா இப்படி கிராஸா இருக்கிறது சரிபாதியா அப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னு அப்ப எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ணிவிட்டு அசால்ட்டா கடந்து போறீங்க அப்ப மக்கள் இதை எப்படி விளங்கியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க இந்த துல்லிய கணக்கீடுகள் 5:49, 6:20, 12:10 இதெல்லாம் இங்க கிடையாது மக்கள் விளங்கினது எப்படின்னா மக்கள் இப்படி இருந்தா பகலோட நேரம் இது பகல் பகல் ஆரம்பம் இப்படி இப்படி செங்குத்தா வந்துருச்சா சூரியன் உச்சிக்கு வந்துருச்சா அந்த உச்சிக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் சாஞ்சா இந்த இது ஃபுல்லா வந்து பகலோட நடுப்பகுதி இப்படி நல்லா ஓரமா போயிடுச்சா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருமா இதுக்கு பேரு பகலின் கடைசி நேரம் பகலின் ஆரம்பம் நடுப்பகுதி பகலின் கடைசி நேரம் இப்படிதான் அவங்க விளங்கி இருந்தாங்க இதுதான் நிஸ்ஃபுன் நகாருக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம விளங்குறதா இப்படித்தான் விளங்கணும் அதை விட்டுப்பட்டு துல்லிய கணக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு பேச்சை புரிந்து கொள்வதற்கு இங்க உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல அடிச்சு 5:10, 6:20, 12:10 பார்க்க கூடாது இப்ப அண்ணன் என்டிஎஃப் கூட்டத்தில இருந்து சில பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் சொன்னா நீ புரிஞ்சுக்கிறவிய சூரியன் உச்சி நேரத்துல இப்ப புள்ள நம்ம வீட்டு பிள்ளையில வந்து கிரிக்கெட் விளாட போறான்னு வச்சுக்கோங்க உச்சி நேரத்துல போறான்னா நம்ம சொல்றோம் ஆனா ஏப்பா உச்சி நேரத்துல போறியே சாயங்காலம் போல போங்கத்தா இப்ப விளையா கிரிக்கெட் மடியை தூக்கிட்டு போகாதா ஏத்தா இப்ப விளையாட போற உச்சி நேரமா இருக்குதா வெயில் ஜாஸ்தியா இருக்குதா அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த என்டிஎஃப் பார்த்து அண்ணனின் விழுதுகளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணும் டக்குன்னு கம்ப்யூட்டர் எடுத்து கால்குலேட்டர் போட்டு உச்சியா இப்ப இல்ல ஒரு நிமிஷம் சூரியன் உச்சி நம்ம லொகேஷன்ல இப்ப சூரியன் உச்சி 12:07 தான் சூரியன் உச்சியில இருக்கிறது இப்ப மணி வந்து 1:30 தான் ஆகுது இந்த 1:30 வந்து உச்சி கிடையாது அப்படின்னு எவ்வளவு வியப்பா இருக்குது கேளிக்கையா இருக்கும்ல இப்படி உச்சி துல்லியமாக சொல்றது ஒரு பேச்சு வழக்குல இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம்ல உச்சி நேரத்துல ஏத்தா வெளியே போறியே அப்படின்னு கேட்போம் உச்சி நேரம்னு சொன்னால் துல்லியமா கம்ப்யூட்டர்ல அடிச்சு 12:07 கண்டுபிடிப்பீங்களா ஒரு மணிக்கு பேரு நம்ம உச்சின்னு தான் பேசி பழகுவோம் நடுவுல இருக்குது நல்ல உச்சி நேரமா இருக்குது உச்சி நேரம்ங்கிறது அது பேச்சு வழக்குல பழகிக்கிட்டு வர்ற ஒரு சொல்லு அது மாதிரி பகலின் நடுப்பகுதி நிஸ்ஃபுன் நகார் அப்படின்னா துல்லியமா பிரிக்க கூடாது வாப்பா கூகுள் பார்த்து விளங்கக்கூடாது கூகுள் குருநாதா கூகுள்ல விளங்கக்கூடாது எப்படி விளங்கணும் அந்த மக்கள் அதை எப்படி பேசி பழகிருப்பாங்க இப்படி இருந்தா பகலின் ஆரம்ப நேரம் இப்படி வந்துட்டா இது பகலின் நடுப்பகுதி இப்படி சாஞ்சிருச்சுன்னா இது பகலினுடைய கடைசி நேரம் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும் மகரிப்பு வந்துடும் இப்படி விளங்கணுமா துல்லிய கணக்கீடு எடுக்கணுமா 12 மணிக்கு ஏத்தா உச்சி நேரத்தில் வெளியே போறேன்னு கேட்டா 12:07 தானம்மா சூரியன் உச்சி இப்ப மணி 1:30 தானே ஆகுது இது உச்சி இல்லை அப்படின்னு ஒரு புள்ள சொன்னான்னா அவனுக்கு எந்த லெவலுக்கு அறிவு இருக்குமோ இவ்வளவுதான் சரக்கு விஷயம் ஒன்றும் கிடையாது நம்மளை கேலி பண்றது மட்டும் தான் அதுல ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கேலி கிண்டல் நக்கல் நையாண்டில தான் வண்டி ஓடுதே தவிர ஒரு விஷயமும் இல்ல அடுத்த விஷயத்தை பாருங்க வகுல் ஜா அல் ஹக்கு வஸஹக அல் பாத்தின் இன்னல் பாத்தில கான ஸஹூகா மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم